இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு சில ஹேக்கிங்ஸும் நடந்திருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ட்ரிப்ஸ் அண்ட் இந்த ட்ரிக்ஸை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வழியாக கண்டிப்பாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்க ஹேக் பண்ணாமல் இருக்கிறது வந்து அடுத்தவங்க ஹேக் பண்ணுறதுலேருந்து உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உலக அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். ஸோ அதை எப்படி சொல்கிறது, அதை ஸ்கேம் பண்ணுறதுக்காகவும் ஹேக் பண்ணுறதுக்காகவும் அல்லது பப்ளிசிட்டி ஆகிறதுக்காகவும் எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அதிகமான யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ஆப்பை. ஸோ அப்போது நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யார் யாரோட அக்கௌண்ட்டை வேணாலும் ஹேக் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஹேக் அப்படின்னு சொல்ல அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி ஒருத்தங்க லாகின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் ஃபேமிலி ஆகட்டும் ஒருவேளை உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சில ஹேக்கர்ஸ் அல்லது ஒரு சில ஸ்பைவேர்ஸ் ஒரு சில மால்வேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டிஃபால்ட்டாகவே ஹேக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதிலிருந்து எல்லாத்தையுமே நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமாக ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகட்டும். ஸோ அதுலேருந்து நீங்கள் செட்டிங்ஸ் பக்கம் வாங்க. ஓ உங்களுடைய ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் இந்த இடத்துல செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய விதமான செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதில் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சாரி, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே கெட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆத்தென்டிகேஷன் ஆப் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, ஓகேவா? நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க, அந்த கோடை வச்சு ஒருத்தங்க லாகின் பண்ண அப்படி லாகின் பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும். ஸோ அந்த கோடு வந்து அந்த ஆப்பில் தான் வரும். அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டே போகிற எப்படி சொல்கிறது அக்கௌண்ட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, ஓகேவா? அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் கூட வந்துடும். ஸோ இதில் உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம் அல்லது உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ண அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஓகேவா? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் எல்லா இமெயில்ஸுமே உங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக்அப், அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னு சொல்லி இருக்கும், ஓகேவா? இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா இஷ்யூஸுமே காட்டுவாங்க. ஸோ கிரியேட்டிவ் ஸ்ட்ராங்கர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய புது பாஸ்வேர்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? உங்களுடைய பழைய பாஸ்வேர்டு நீங்கள் ஃபஸ்ட் என்டர் பண்ணுங்கள், புது பாஸ்வேர்டு அதுக்கடுத்து புது பாஸ்வேர்டை என்டர் பண்ணி புது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இமெயிலை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் இது வரைக்கும் அப்டேட் பண்ணல அப்படின்னா இமெயில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஓகேவா? என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ரீசன், என்னுடைய அக்கௌண்ட்டை நம்ம பேக்கப் பண்ணணும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா ஒரு இமெயில் அல்லது ஒரு மொபைல் நம்பர் தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய மொபைல் நம்பரை நான் என்டர் பண்ணிடுச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும், ஓகேவா? என்னுடைய பேக்கப் என்னுடைய ரெக்கவர் பண்ணுற டைமில். ஸோ அதுக்கு கீழேயே பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி ஸ்டார்டர் கொடுத்து இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம அதை நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிடும். ஸோ ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செக்யூரிட்டி செக்அப்பும் இருக்குது. ஸோ ஃபினிஷ் லெட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போது டேட்டா அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நோ ஆக்டிவ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ பட் இது வந்து எனக்கு தான் காமிப்பாங்களே தவிர உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நிறைய அக்கௌண்ட்ஸ் காமிப்பாங்க, ஓகேவா? அதாவது நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒரு ஆப் கூட அல்லது ஒரு வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? நீங்கள் நிறைய ஆப்ஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் எது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே அதுலேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரியாத வெப்சைட்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தாலும்
மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ்பயர்ட், ஸோ அவங்க கேட்ட டைமை விட ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும், ஓகேவா? அதுக்கான பேஜ் இது. ஸோ இந்த இடத்துல ரிமூவ்டு, நீங்கள் ரிமூவ் பண்ண ஆக்சஸ் எல்லாமே, அதை ரிமூவ் பண்ண வெப்சைட்டு ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, இதில் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறது வழியாக உங்களோட அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிராக்கடு இன்ஸ்டாகிராம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் அப்படின்னா ஏரோ இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.